பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கேர் இன்ட்டு வி மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டி என்று சொல்லும் பாட்டில் ஏ மற்றும் பியின் பரிமாண அடிப்படையில் காண்க அப்படின்னு இருக்கு. இங்கே பி என்பது வாயின் அழுத்தம், விங்கிறது வாயின் பருமனை குறைக்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து காமெடி எக்ஸாமினேஷனில் ஏற்கனவே கேட்டக்கூடிய கொஸ்டின் தான். இது அப்சர்வ் டேபிளில் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து இங்கே நியமனிக்கல பார்க்குறோம். இதில் வந்து என்னது பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கே அப்படிங்கும்போது பரிமாணத்தின் உருப்படுத்த நெறிமுறைப்படி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இயற்பியல் அளவு இருக்கோ அந்த இயற்பியல் அளவு தான் மற்றொரு இயற்பியல் வந்து கூட்ட முடியும். அப்போ இது ரெண்டுமே என்னது ஒரே இயற்பியல் அளவு தான் இருக்கும். அப்போ ஏ பை வி ஸ்கேர் என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னா அழுத்தத்துக்கு என்ன பரிமாணமோ அதே பரிமாணம் தான் இருக்கும். அதாவது அழுத்தத்தின் பரிமாணம். அப்போ ஏக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ என்பது ஏயின் பரிமாணங்கிறது வந்து என்ன வந்து அழுத்தத்தின் பரிமாணம் இன்ட்டு வி ஸ்கேர். அழுத்தத்துக்கான பரிமாணம் பார்க்கும்போது அழுத்தம் பிங்கிறது வந்து அதுக்கான ஃபார்முலா தேவைப்படுது. விசை செயல்படும் விசை பை குறுக்குவிட்டு பரப்பு, அது ஓரளவுக்கு பரப்பு மீது செயல்படக்கூடிய விசை தான் அங்கே அழுத்தங்கிறது. அப்போ எஃப்க்கு என்னென்னா உங்களுக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன், அதாவது நிறையின்ட்டு முடுக்கம், நிறைக்கு எம், முடுக்கத்துக்கு வந்து எல்டி போர் மைனஸ் டூ. ஏக்கு வந்து என்னென்னா குறுக்கிட்டு பரப்பு, பரப்பு வந்து எல் ஸ்கேர். இப்போது எம்எல் டி போர் மைனஸ் டூ பை எல் ஸ்கேர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அழுத்தத்தின் பரிமாணம் இன்ட்டு வீஸ்கர். இப்போ அழுத்தத்தின் பரிமாணம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. இங்கே விங்கிறது வந்து உங்களுக்கு பருமனின் பரிமாணத்தை குறிக்குது. இப்போ பருமனுக்கு வந்து என்ன பரிமாணம் அப்படின்னா இங்கே வீஸ்கர்னு இருக்கு. பருமனுக்கான பரிமாணம் பருமன் வி அப்படிங்க வந்து எல் கியூப். ஒரு கனசேவகம் எடுத்துகிட்டால் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல்லுக்கு நீளத்துக்கு எல் தான், அதே மாதிரி அகலத்துக்கும் எல் தான், அதே மாதிரி உயரத்துக்கும் எல் தான். அப்போ எல் இன்ட்டு எல் இன்ட்டு எல் எல்கி போகணும். அப்போ வி ஸ்கொயருங்கும் போது ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க ஸ்கொயர் பண்ணுறீங்க, இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எல் பவர் சிக்ஸ்னு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஏயின் பரிமாணம், இப்போ வந்து அதுக்கான வி ஸ்கொயருக்கும் பதிட்டோம்னா நமக்கு விடை கிடச்சிரும். அப்போ எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ, வி ஸ்கொயருக்கு வந்து எல் பவர் சிக்ஸ் கிடைக்குது. அப்போது எம் எல் பவர் மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு அடிமானம் சமமாக இருக்குது எல் எல், அப்போ அடுக்க கூட்டலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டி பவர் மைனஸ் டூ என்ன கிடைக்கும், எம் எல் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் எனக்கு ஃபைவ், எல் பவர் ஃபைவ் டி பவர் மைனஸ் டூ. இதான் வந்து ஏயின் பரிமாணம். பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பருமன், இப்போ பருமனோட பருமனாக தான் கழிக்க முடியும். அப்போ பிங்கிறது பருமனின் பரிமாணமாக தான் இருக்கும். அப்போது பியின் பரிமாணம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த பருமனின் பரிமாணம். நம்ம வி ஏற்கனவே பருமன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எப்பொழுதுமே வந்து என்னது பருமன் வந்து கேபிட்டல் தான் கொடுப்போம். அப்போது எல் கியூப் ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பருமனின் பரிமாணங்கிறது வந்து எல் கியூப் அப்படின்ட்டு. ஸோ பியின் பரிமாணம் வந்து எல் கியூப், ஏயின் பரிமாணம் வந்து எம் எல் பவர் ஃபைவ் டி பவர் மைனஸ் டூ. ஸோ இது மாதிரி நிறைய வினாக்கள் பார்க்க போகிறோம். முக்கியமான வினாக்கள் எப்படியுமே புக்குக்கு பின்னாடி உள்ள வினாக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது, ஏற்கனவே உள்ள காமெடி எக்ஸாம்ஸில் உள்ள வினாக்கள் தான் உங்களுக்கு புக்கிலையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ரோச்சில் தான் நமக்கு வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. புக் பேக்கு கொஸ்டின்ஸும் ஒன் மார்க்கு சரி, நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சரி, அதேமாதிரி அந்த தியரி கான்செப்ட்ஸும் சரி. தியரி கான்செப்ட்ஸ்லேயும் நிறையா வந்து ஃபார்முலாஸ் கொஞ்சம் டேஸ் இன்க்ளூட் பண்ணுறது காரணம்னா அந்த காமெடி எக்ஸாம் சஜஷன் நீட்டு ஐஐடி ஜிஐக்கெலாம் எப்படி அப்ரோச் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த முன்னாடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரும்.